ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் ஸோ டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸில் எப்படி டால்பி அட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து டால்பி அட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன். ஸோ டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் ஸ்மார்ட் ஃபோன் வேணும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் எல்ஹெச்டிசி இல்லை எல்டாக் கோடக் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துருக்கும். அண்ட் மேபி இப்போ நீங்கள் ஏதாவது புது ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா ஸோ எல்ஹெச்டிசி எல்டாக் இருக்கா பார்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டிடபிள்யூஎஸில் இப்போ எல்ஹெச்டிசி எல்டாக் வருது. ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் எல்டாக் இல்லை எல்ஹெச்டிசி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏஏசிக்கு சுவிட்ச் ஓவரே ஆக மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரெக்குயர்மெண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் ஸ்மார்ட் ஃபோன் வித் எல்ஹெச்டிசி இல்லை எல்டாக் இருந்தால் ரொம்ப பெட்டர். அண்ட் அதுவும் வந்து ஒரு ரியல்மி ஃபேமிலி அந்த ஓப்போ ஃபேமிலி ஃபோன்ஸாக இருந்தால் இன்னும் பெட்டர். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் இப்போதைக்கு அந்த டால்பி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இமோசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இயர்பட்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ். ஸோ மூணு சர்வீசஸ் வந்து இருக்குது, டைடல், ஆப்பிள் மியூசிக் அண்ட் தென் அமேசான் மியூசிக் அன்லிமிட்டெட். இப்போதைக்கு இந்தியாவில் வந்து டைடல் அண்ட் அமேசான் மியூசிக் அன்லிமிட்டெட் கிடையாது, பட் ஆப்பிள் மியூசிக் வந்து இருக்குது. ஸோ பட் அது வந்து பெய்டு தான், ஃபஸ்ட் மந்த் மட்டும் ஃப்ரீ உங்களுக்கு. அதுக்கப்புறம் பெர் மந்த் 99 ருபீஸ் பே பண்ணணும். அண்ட் மேபி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பெர் மந்த் 59 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் மூணாவது ரெக்குயர்மெண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் டிடபிள்யூஎஸ். ஸோ அது என்னெல்லாம்ன்றதை நான் வீடியோட எண்டில் காட்டுறேன். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் போய் பாருங்கள் டால்பி அட்மாஸ் போட்டிருக்கான்ட்டு. இல்லைனா வந்து ஏதாவது யூடியூப் வீடியோஸில் பாருங்கள், கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஸோ இப்போ சொன்ன மூணு ரெக்குயர்மெண்ட்ஸ் ரொம்பவே பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த டால்பி அட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ அதை வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்பிள் மியூசிக் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்பிள் மியூசிக் ஆப்பில் டாப் ரைட்டில் வந்து 3 பட்டன்ஸ் வந்துருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடுங்க. ஸோ இதில் வந்து போன உடனே ஸ்பேஷியல் ஆடியோன்ற இந்த ஆப்ஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணும்போது மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனில் இந்த ஆப்ஷன் காட்டும், இல்லைனா இந்த ஆப்ஷன் வந்து காட்டாது. ஸோ இந்த ஸ்பேஷியல் ஆடியோவை எனபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணதுக்கப்புறமா தான் ஏதாவது ஒரு சில சாங்ஸில் டால்பி அட்மாஸோட டேக் இல்லை அந்த பேட்ஜ் வந்து இருக்கும். அது இல்லாமல் ஆடியோ குவாலிட்டிக்குள்ளே போனீங்கன்னா லாஸ்லெஸ் ஆடியோன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனையும் எனபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் டேட்டா ஸ்ட்ரீமிங் அண்ட் வைஃபை ஸ்ட்ரீமிங் இருக்கும், இந்த ரெண்டு ஆப்ஷன்லையுமே போயிட்டு ஹைரஸ் லாஸ்லெஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் வைஃபைக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணாலும் வைஃபை யூஸ் பண்ணாலும் ஸோ இதே குவாலிட்டி வந்து ஆப்பிள் மியூசிக் டெலிவர் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இதை பண்ணதுக்கப்புறமா இப்போ போயிட்டு ஏதாவது ஒரு சாங் வந்து நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக அந்த சாங்கில் வந்து உங்களுக்கு லாஸ்லெஸ்ஸோ இல்லை ஹைரஸ் லாஸ்லெஸ் காட்டக்கூடாது, டால்பி அட்மாஸ்ன்ற டேக் காட்டணும். இதில் சாங் ப்ளே பண்ணும்போது டால்பி அட்மாஸ் அப்படின்ற அந்த ஒரு பேட்ஜ் வந்து இருக்கும். இது இருக்குதுன்னா அப்போ வந்து அந்த கண்டென்ட் வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் கண்டென்ட் அர்த்தம். அதில் இருக்கிற எஃபெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நார்மல் லாஸ்லெஸ் ஐரஸ் லாஸ்லெஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கும் இந்த டால்பி அட்மாஸ் கண்டென்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து கிடைக்கும், லைக் ஹெட்டை சுற்றி போகிறது, 360 டிகிரி எஃபெக்ட்டு, ஸோ ஹெட் ஃபுல் ஆஃப் சவுண்ட்ஸு, இதெல்லாமே இதில் தான் இருக்கும். இதில் தான் இன்னும் வந்து ஹை ரெசல்யூஷனில் இருக்கும் சவுண்ட்ஸு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து அப்ளிகேஷனில் இருக்கிற செட்டிங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி உங்களோட ஃபோன் செட்டிங்ஸுக்கு போயிடுங்க. அடுத்து ஃபோன் செட்டிங்ஸில் போயிட்டு சவுண்ட் வைப்ரேஷன். ஸோ இதில் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சினாரியோ ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபைல் செலக்ட் ஆயிருக்கும். அண்ட் என்விரான்மெண்ட் ப்ரொஃபைல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் உங்களை சுற்றி கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது, அவுட்டோரில் இருக்கீங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆகும். அண்ட் என்விரான்மெண்ட் ப்ரொஃபைலில் என்ன ஒருனா இன்னும் கொஞ்சம் சவுண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த ஆப்ஷனில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் ஏசி கூட யூஸ் பண்ணி அதில் அந்த மாதிரி இயர்பட்ஸ் கேட்கும் போது கொஞ்சம் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் சினாரியோ ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபைல் தான் கொஞ்சம் பெட்டராக வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் எல்ஹெச்டிசி இல்லை எல்டா கூட யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்விரான்மெண்ட் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது ஒரு சில சாங்ஸில் அந்த 360 டிகிரி எஃபெக்ட் கிடைக்குது, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலனா அந்த எஃபெக்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது குட்டி குட்டியாக. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ண நிறைய விஷயம் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அண்ட் அடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இயர்பட்ஸோட அப்ளிகேஷன் செட்டிங். ஸோ இதில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரியல்மி இயர்பட்ஸ் இல்லை ஒன் ப்ளஸ் ஓப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்கும். அதில் போயிட்டு மேபி எல்ஹெச்டிசி எல்டாக் இருந்ததுன்னா ஹைரஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணி ஹை ரெசல்யூஷனுக்கான அந்த கோடக்கு வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இன்னும் ஆடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்கும். அந்த ஆடியோ அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால டால்பி அட்மாஸ் மாதிரி சாங்ஸ் வந்து கேட்கும் போது இன்னும் வந்து குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக எல்ஹெச்டிசி எல்டாக்ல வித் டால்பி அட்மாஸ் கண்டென்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் இயர்பட்ஸ் இந்த ஒரு கான்ஃபிகரேஷனில் கேட்கும் போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் தான் செட்டிங்ஸ். ஃபைனலி என்னென்னா ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து அதை பர்சீவ் பண்ணுறோம், நம்ம எப்படி அந்த சவுண்ட்ஸ் வந்து உணர்கிறோம், எப்படி கன்சியூம் பண்ணுறதை பொறுத்தும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஆடியோ வந்து கேட்குறீங்க அப்படின்னும் போது ஸோ நல்ல ஒரு சைலண்ட் ரூம்லேருந்து கேட்கும் போது கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த சவுண்ட்ஸ் வந்து ஸோ லெஃப்ட்
லெஃப்ட்லேருந்து இப்படி ரைட்டில் வந்து ஹெட் வழியாக ஃப்ளோ ஆகுறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். நார்மலாக ஸ்டீரியோவில் எப்படி இருக்குன்னா, ஸோ லெஃப்ட் கேட்கும், அப்படியே ரைட்டு சர்றுன்னு இப்படி வரும் இப்படி வரும், ஸோ இந்த மாதிரி மாறி மாறி லெஃப்ட் அண்ட் ரைட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். பட் இதை வந்து ஹெட் வழியாக போகும், பின்பக்க ஹெட் வழியாக, அண்ட் சம் சாங்ஸில் வந்து சவுண்ட்ஸ் வந்து 360 degrees அந்த சவுண்ட்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அண்ட் ஒரு சில வோக்கல்ஸு இப்போ சிங்கர் பாடுறாங்கன்னா அந்த சிங்கர்து கூட சவுண்டு கூட ஒரு சில இடத்துல சுற்றுற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். இந்த டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஸோ இன் பிட்வீன் அந்த சாங்ஸில் ஒரு சில போர்ஷனில் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ஒரு நல்லா லிசன் பண்ணும்போது, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி லிசன் பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு சில சாங்ஸ் வித் அதோட டைம் போர்ஷன்லாம் வந்து தெரியும். ஸோ இந்த ஒரு டைம் போர்ஷனில் அந்த ஒரு எஃபெக்டை கண்டிப்பாக வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் சாங்ஸ் வந்து ஸ்டில் லிமிட்டட் தான், இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கிடையாது லைக் லாஸ்ட்லஸ் இல்லை ஐரஸ் மாதிரி. ஸோ இன்னும் வந்து போக போக தான் அது வந்து டெவலப் ஆகும். அண்ட் அதே மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸும் அதை கம்போஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் சாங்கு வித் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் வச்சு கம்போஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் இயர்பட்ஸ்லாம் வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் பாருங்கள். அண்ட் மோஸ்ட்லி வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அண்ட் பட் நான் எதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து கம்பேர் பண்ணல, பட் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் அப்படின்றது இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக அப்புறமா போடுறேன். ஆனால் இப்போதைக்கு ரியல்மி பட்ஸ் ஏர் 6ல வந்து டால்பி அட்மாஸ் நல்லாவே ஒர்க் ஆகுது, நல்ல ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. பட் அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம், ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. வெல் இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.